அனைவருக்கும் வணக்கம். ஓடும் பஸ்ஸில் வந்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்தப்பட்ட பெண் வந்து அதிலேருந்து தப்பிக்கிறதுக்காக விலகி சென்ற போது பஸ்ஸிலேருந்து தவறி விழுந்து உயிரிழந்திருக்கிறாரு. என்ன நடந்தது வாங்க விரிவாக பார்க்கலாம். அறுபத்தோரு வயதான பெண்மணி ஒருவர் பாதுகாப்பு உத்தியோகத்தராக கம்பெனி ஒன்றில் வந்து வேலை செய்கிறாங்க. இவர் வந்து தன்னுடைய கடமைகள் எல்லாத்தையும் வந்து முடிச்சுட்டு வீடு செல்கிறதுக்காக கொழும்புலேருந்து அவிசாவளை நோக்கி போகிற பஸ்ஸில் வந்து ஏறியிருக்காங்க. இந்த பஸ்ஸில் வந்து கொஞ்சம் சனக்கூட்டம் வந்து அதிகமாக இருந்ததால் பெண்மணி வந்து நின்று கொண்டே வந்து பிரயாணம் செய்திருக்கிறாங்க. அந்த பஸ்ஸில் இருந்த குடிபோதையில் இருந்த நபர் ஒருவர் வந்து குறித்த பெண்ணை வந்து பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உட்படுத்த முயன்றிருக்கிறாரு. குறித்த நபர்கிட்டேருந்து தப்பிக்கிறதுக்காக பெண்ணொருவர் வந்து விலகி வந்திருக்கிறாங்க. இதனால் வந்து பஸ்ஸிலேருந்து தவறி விழுந்து பெண்மணி உயிரிழந்திருக்காங்க. இந்த சம்பவம் வந்து நேற்றைய தினம் வந்து இலங்கையில் வந்து நடந்திருக்கு. பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகரித்து கொண்டே போகுது. அதுலேயும் குறிப்பாக பஸ்ஸில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டாயம் இந்த மாதிரியான பாலியல் சேட்டைகள் வந்து நாளுக்கு நாள் வந்து நடந்து கொண்டே தான் இருக்குது. பஸ்ஸிலேருந்து தவறி விழுந்து இந்த பெண்மணி வந்து உயிரிழந்தார் என்று வந்து சொல்கிறத விட குறித்த நபரால் வந்து கொலை செய்யப்பட்டார் என்று சொல்கிறதான் நிச்சயமாக உண்மையாக இருக்கும்.